தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சென்னை ஆவடியில் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மஃபா பாண்டியராஜன் இளைஞர்களுடன் இணைந்து கால்பந்து விளையாடினார். தமிழகத்தில் தேர்தல் களம் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சென்று வரும் நிலையில் ஆவடி மீண்டும் போட்டியிட அமைச்சர் கே பாண்டியராஜன் விருப்ப மனு அளித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கு இடையே இவர் காஸ்மோ கிளப் இளைஞர்களுடன் இணைந்து கால்பந்தாட்ட பயிற்சியில் ஈடுபட்டார். இந்த வீடியோவை பலரும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகின்றனர். அருப்புக்கோட்டை நகராட்சி குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அணைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள 36 வார்டுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் சொக்கலிங்கபுரம் பகுதியில் கொட்டப்படுகின்றன. அந்த பகுதியில் பட்டாசு தொழிலாளர்கள் அதிகம் என்பதால் பட்டாசிற்கு பயன்படுத்தப்படும் கருந்துரி கழிவுகளை அவர்கள் குப்பை கிடங்கில் கொட்டுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயால் அந்த பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ளது. நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தி நெல்லையில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற சைக்கிள் பேரணி நடைபெற்றது. பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலை முன்பு பேரணியை மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது தேர்தலில் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை போன்ற வாசகங்கள் கொண்ட பதாகைகளை மாணவர்கள் ஏந்திச் சென்றனர். அறந்தாங்கு தொகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தபால் வாக்களிக்கும் வகையில் அதற்கான படிவத்தினை தேர்தல் நடத்தும் அலுவலரான ஆனந்த் மோகன் வீடு வீடாக சென்று வழங்கினார். தேவைப்பட்டால் தபால் வாக்களிக்கலாம் என்றும் வாக்களிப்பது எப்படி என்றும் முதியவர்களுக்கு அவர் விளக்கினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சோழவந்தான் சாலையில் உள்ள ரப்பர் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து கையுறை காலுறைகளை வாங்கி சேமித்து வைக்கும் குடோனில் இருந்து புகை வெளியானதை அடுத்து அப்பகுதி மக்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்து வந்தனர். ரப்பர் பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் 1 மணி நேரம் போராடி வீரர்கள் தீயை அணைத்தனர். தமிழகத்தில்